ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, பீஃப் வச்சு கஸ்தூர் மேத்தி போட்டு ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குருமா செய்கிறதுக்கு குக்கர் வச்சுக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஊற்றுறேன். நான் 1/2 கிலோ கறி செய்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 1.5 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கேன், பெரிய வெங்காயம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கங்க. இப்போ நம்ம கறியை போட்டு வதக்கிடுவோம். கறி வந்து ரொம்ப கொழுப்பு இல்லை, அதனால் ஆயில் வந்து நான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன். கொழுப்பு கறியாக இருந்தாக்க ஆயில் கம்மி பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி 3 தக்காளி வந்து நேசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டு வதக்கிக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கறியெல்லாம் வதங்கும் போதே உப்பு போட்டுடணும், அப்போத்தே உங்களுக்கு வந்து சீக்கிரம் வதங்கும். மல்லித்தழை தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு உழுது 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்குது. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, பட்டை ஏலக்காய் கிராம்பு அரைச்சி வச்சுருக்கிறேன், அது மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே பட்டை ஏலக்காய் கிராம்புலாம் போட்டு நம்ம தாளிக்கலை, இந்த குருமாவுக்கு அப்படி தாளிக்கக்கூடாது, பொடி தான் போடணும். பட்டை இலக்கை குரா வந்து ஒரு கரம் மசாலா ஏற்கனவே நம்ம வீடியோவில் இருக்குது, புதுசாக பார்க்குறவங்க நம்ம வீடியோவில் போய் பாருங்கள். சூப்பரான மசாலா, கறி குருமா, கறி பொரியல், பிரியாணி எல்லாத்துக்குமே அந்த மசாலா தான் நான் போடுவேன். மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூனுக்கு அடுத்த சின்ன ஸ்பூனும் அதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1 ஸ்பூனோட கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன், எங்கள் தூள் வந்து நல்ல காரமானது, கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் தான் கொஞ்சம் கூட போடணும். நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக விடுவோம். மசாலா எல்லாமே போட்டேன், இப்போ தண்ணி ஊற்றி நம்ம வேக விட போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றக்கூடாது, ரொம்ப கம்மியாக ஊற்றிடக்கூடாது. பீஃபுங்கிறனால கொஞ்சம் நல்லா வேகணும். 5 விசில் வந்ததும் 10 நிமிஷம் தம்மிலே வச்சு வேக விடுங்க, பீஃப் அருமையாக வெந்துடும். இதே குருமா வந்து மட்டன்லேயும் செய்யலாம், சிக்கன்லேயும் செய்யலாம். சிக்கனாக இருந்தால் 2 விசில் வைங்க, மட்டனாக இருந்தால் 3 விசில் வச்சு 5 நிமிஷம் அந்த தம்மலை வச்சிங்கன்னா மட்டன் சூப்பராக வந்துடும். குக்கர் மூடி போட்டு மூடி நல்லா ஆவி வந்த பின்னாடி விசில் வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே சொல்கிற டிப்ஸு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பீஃப் வந்து நல்லபடியாக நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது, விசில் வந்துக்கிட்டு இருக்குது. 4 விசில் வந்துருக்கு, 5 விசில் வந்ததும் 1.5 அடுப்பில் வந்துக்கிட்டு இருக்குது. 5 விசில் வந்ததும் நான் 10 நிமிஷம் தம்ம வைக்க போகிறேன். இப்போ சோயாபீன்ஸ் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் வெள்ளை, அதையும் நான் குருமாவில் போட போகிறேன். தனியாக வேக வைக்கிறேன், உப்பு போட்டு குக்கரில் தனியாக வேக வைக்கிறேன். அதையும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்து கறி வெந்துட்டான்னு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கிடுவோம். ஆவி வந்ததும் விசில் வச்சுக்கிடுவோம். சோயாபீன்ஸ் வெந்துக்கிட்டு இருக்குது, 3 விசில் வந்திருக்குது. இனிமேல் தான் ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ வந்து அடுத்து வந்து கறி வந்து 1/2 அடுப்பில் அந்த சைடு வெந்துக்கிட்டு இருக்குது. 5 விசில் வச்சு 10 நிமிஷம் நான் தம்மலை வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காய் 1 மூடி திரிய வச்சுருக்கிறேன், தேங்காய் 1 மூடி திரிய வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ கறிக்கு 20 பாதாம் பருப்பு வச்சுருக்கிறேன், ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஊற வைக்க உங்களுக்கு டைம் இல்லைனாக்க சுடுதண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு தோல் எடுத்து ரெண்டையும் சேர்த்து அரைச்சி குருமாவை சேர்த்துக்கோங்க. சோயாபீன்ஸு நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம் வாங்க. சூப்பராக வெந்துருச்சு பாருங்க, இந்த மாவு மாதிரி வந்துருச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். வாங்க பீஃப் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்ப்போம்.
தண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கணும். கறி வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த வெந்திருக்க டயத்தில் சோயாபீன்ஸ் வேக வச்சு வச்சுருக்குறோம், அதை நம்ம தண்ணியோட ஊற்றிக்கிடுவோம். தண்ணியோட தான் ஊற்றிக்கிறோம். ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் பாதாம் பருப்பையும் இப்போ நம்ம ஊற்றிக்கிடுவோம். அரை கிலோவுக்கு வந்து நல்ல தேங்காயை எடுத்து நான் ஒரு மூடி பாதாம் பருப்போடு சேர்த்து நான் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். தேங்காய் தான் நல்லா அமையணும். தேங்காய் வந்து குருமா செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காயை வந்து நீங்கள் உடச்சி செக் பண்ணிக்கிறணும். லேசான இளங்காயாக இருந்துச்சுன்னா குருமாவுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப முத்தலாக இருந்தாலும் நல்லா இருக்காது. உங்களுக்கு அரைச்சி ஊற்றும் போது திப்பி திப்பியாக நினைக்க இருக்கும், அப்படியே இருக்கும். அதெல்லாம் நடுக்கட்டமான தேங்காய் தான் நல்லாயிருக்கும். நம்ம அரைக்கும் போது நல்லா தேங்காய் பாலும் நல்லா வரணும், தேங்காயும் நல்லா அரைச்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி காயாக நீங்கள் எப்போவுமே நீங்கள் சமைக்கும் போது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி காயாக நீங்கள் எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உடச்சி அரைச்சிக்கோங்க. அரை கிலோ பீஃபு நாங்கள் போட்டிருக்குறோம். சோயாபீன்ஸ் வந்து ஒரு 200 கிராம் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு இப்போ மத்தியானம் நான் ரெடி பண்ணுறதுனால நைட்டே ஊற வச்சிட்டோம். சோயாபீன்ஸ்லாம் சீக்கிரம் ஊறாது, அதனால் நைட்டே ஊற வச்சிடணும். ஒரு 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அதை தான் எடுத்து நான் இப்போ வேக வச்சு நான் குருமாலை சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். இப்போ அடுப்பை சுலோ பண்ணி வச்சு கஸ்தூரி மேத்தி போட்டுக்குருவோம். குருமா அதிகமாக போட்டதுனால கஸ்தூரி மெத்தி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கையில் வச்சு நல்லா தேய்ச்சி போட்டுவிடுங்க. அப்போ தான் நல்லா வாசம் வரும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி அடுப்பை சுலோ பண்ணி வச்சு கொஞ்சம் தம்மலை வைங்க. அப்படியே அருமையாக இருக்கு பாருங்கள். சூப்பரான கீ ரைஸ். அதுக்கு வந்து சோயாபீன்ஸு பீஃபு கஸ்தூரி மெத்தி போட்டு அருமையான குருமா தயிர் பச்சடி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.